வணக்கம், நான் சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கதம்ப மாலையில் பார்க்க போகிற ரெசிபி புழுங்கரிசி கஞ்சி. இந்த புழுங்கரிசிங்கிறது பார்பாயில் ரைஸ்னு சொல்லுவோம். இந்த பார்பாயில் ரைஸில் பண்ணலாம் இந்த கஞ்சி, இட்லி ரைஸில் பண்ணலாம். இந்த கஞ்சி வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம பண்ணும்பொழுது, வறுத்துட்டு பண்ணும்பொழுது ரொம்பவே வாசனையாக இருக்கும். இந்த கஞ்சி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம். சில நாள் நம்ம விரதம் நோன்பு அப்படிலாம் இருப்போம் இல்லையா, அப்போ கூட இந்த கஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது, எனர்ஜி கொடுக்கும். அதே மாதிரி உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் இந்த கஞ்சியை கொடுக்கலாம். அவங்களுடைய உடம்பு சரியில்லாமல் இருக்கும்பொழுது இந்த கஞ்சி கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளை பெற்றவங்களுக்கும் இந்த கஞ்சியை கொடுக்கலாம். இந்த கஞ்சி எப்படி தயாரிக்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். கஞ்சிக்கு தேவையான பொருள் வந்து புழுங்கரிசி, ஏலக்காய், பால். பால் போட்டு குடிக்கணுன்னா பால் சேர்த்துக்கணும். தயிர் போட்டு குடிக்க போகிறோன்னா தயிர் சேர்த்துக்கணும். குழந்தை பிறந்த பெண்ணுங்க பால் போட்டு கஞ்சி சாப்பிட்றது தான் நல்லது. புளிப்பை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதனால் தயிர் போட்டு கஞ்சி சாப்பிட வேண்டாம். பச்சரிசியில் பண்ணக்கூடாதான்னு கேட்டால் பச்சரிசியிலையும் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் வந்து பச்சரிசியோட நல்லது வந்து புழுங்கரிசி. ஏன்னா அது நம்ம புழுக்கியிருப்பாங்க, அதை நல்லா வெண் புழுங்கல் பாயில் பண்ணியிருப்பாங்க. அதனால் அது உடம்புக்கு நல்லது, சக்தியும் கூட. அதனால் புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசி உங்கள் இருக்கிற இடத்துல கிடைக்கல அப்படின்னா இட்லி ரைஸ், இட்லி ரைஸ் எடுத்துக்கலாம். இட்லி ரைஸும் கிடைக்கல, புழுங்கல் அரிசியும் எங்கள் நாங்கள் இருக்கிற இடங்களில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா பச்சரிசியே நீங்கள், பச்சரிசி ஒன்றும் பண்ணாது. நம்ம சாதம் சாப்பிட்றோம் இல்லையா, அதனால் ஒன்றும் பண்ணாது. அதனால் பச்சரிசியே எடுத்துக்கலாம். இப்போ வெறும் சட்டியை நல்லா சூடாக்கிட்டு இருக்கேன். அதை சூடாக்கும்பொழுது சில பேருக்கு ஃப்ளேவர் தேவைப்படும். ஃப்ளேவர் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி ஏலக்காயை சேர்த்துக்கணும். காமிக்கிற பாருங்க, இந்த மாதிரி ஏலக்காயை சேர்த்துக்கணும். இந்த ஏலக்காயும் வந்து அப்படியே பச்சையாக போடக்கூடாது, இப்படி இதில் வதக்க போடணும், சூடு போடணும். ஃபஸ்ட்டு ஏலக்காயை நம்ம வதக்கின்றோம். யாருக்கெல்லாம் வந்து ஃப்ளேவர் தேவைப்படுதோ அவங்க மட்டும்தான் அந்த ஏலக்காய் போட்டுக்கணும். ஃப்ளேவர் தேவையில்லைன்னு அப்படியே குடிச்சிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஏலக்காய் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏலக்காயை வறுக்கணும் இல்லையா, ஏலக்காய் இப்போ நல்லா சூடான உடனே நம்ம அடுத்து வந்து அரிசியை போட்டு வறுக்கணும். இப்போ ஏலக்காய் நல்லா சூடாகிடுது. இப்போ நம்ம வந்து பொரியுது பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அதில் ஏலக்காய் அது மாதிரி பொரியும், பெருசாகவும் பொரியும். அதுலேருந்தே உங்களுக்கு அது சூடாக இருக்குங்கிறது தெரியும். போடும்போது எப்படி இருந்தது சைஸ், இப்போ எப்படி இருக்கு ஆகுறதுன்னு பாருங்கள். அது மூவ் ஆகிறது கூட உங்களுக்கு தெரியும். இந்த சூடு ஏறி பொரிஞ்சாதான் அப்படி ஆகும். இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற இட்லி ரைஸோ பார்பாயில் ரைஸோ எதுவோ உங்கள் கிட்டே இருக்கோ, நான் வந்து புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ பாயில் ரைஸ் இது எது இருக்கோ அதை போட்டு இப்போ வறுத்துக்கலாம். வெறும் சட்டிலேயே வறுக்கலாம். இப்படி நல்லா சூடில் வறுக்கும்போது நல்லா சூடாகும் சட்டி, அப்போ பொரியும். அதுதான் அதோட சிவப்பாகி பொரியும், அதுதான் அதோட பக்குவம். பொரியும்போது உங்களுக்கு புழுங்கரிசி பொரியும்போது ஒரு வாசனையும் வரும் உங்களுக்கு. அந்த வாசனை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் அது பொரிஞ்சு சரியான பக்குவத்துக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு. சூடு ஏற ஏற அரிசி பொரியறதும் உங்களுக்கு தெரிய தொடங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மாற்றங்கள் வர்றது தெரியும் உங்களுக்கு. அது வந்து ஒரு மாதிரி பொரிஞ்ச மாதிரி ஆகும். அது இப்போ முன்னாடி இருக்கிற அரிசிக்கும் இப்போ இருக்கிற நார்மல் அரிசிக்கும் அது உள்ள பொரிஞ்ச அரிசிக்கும் அதிலேயே தெரிய தொடங்கும் பாருங்கள், வெள்ளையாக ஆகும். உங்களுக்கு தெரியும் அது, நான் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. நல்ல வறுத்த அரிசி வந்து இப்படி ஆகிடும், பொரிஞ்சு சிவப்பாகிடும். இப்படி சிவப்பானவுடனே நம்ம எடுத்து வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இந்த முன்னாடியே நம்ம டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டோன்னா டெலிவரி முடிஞ்சு வந்தவுடனே நமக்கு வந்து எப்போல்லாம் பசிக்குதோ அப்போ இந்த மாதிரி கஞ்சியை போட்டு குடிச்சிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் குடிக்கலாம், நல்லா வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ரெண்டாவது வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கஞ்சி தேவைப்பட்டதுன்னா கஞ்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இதை நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க முடியும். அரிசியில் இந்த வறுத்த அரிசியை நம்ம இப்படி பொடியாக அரைச்சி வச்சுட்டுருக்கோம். இதை வந்து நம்ம டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டு போகலாம். பால் போட்டு குடிக்க மாட்டேன், தயிர் போட்டு தான் எப்போதும் கஞ்சி குடிப்பேங்கிறவங்க, அந்த மாதிரி நான் சொல்கிறவங்க ஏலக்காய் சேர்க்கக்கூடாது. நீங்கள் தயிர் போட போகிறீங்கன்னா அப்போ வெறுமனே அந்த கஞ்சி அரிசியை மட்டும் வறுத்து அரைச்சி வச்சுக்கணும். அப்போ இங்கே வந்து அதை வந்து நீங்கள் அதை உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் போட்டு குடிச்சிக்கலாம். அந்த காலத்துலலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உடனே தயிர் சேர்க்க மாட்டாங்க, ஏன்னா புளிப்பு உடனே கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்ப்பாங்க. அதனால் பால் போட்டு முதல்ல கொடுப்பாங்க, பால் போட்ட கஞ்சி, பால் சாதம் அப்படி தான் கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடம்பை நல்ல வலுவாக்கின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் எல்லாமே சேர்க்க தொடங்கிடுவாங்க.
அதனால் அவங்க வந்து பால் போட்டு தான் கொடுப்பாங்க. பால் வாசனை எனக்கு பிடிக்காது, நான் எப்படி கஞ்சி குடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து பால் ஊற்ற வேண்டாம், கஞ்சியை காய்ச்சிட்டு சர்க்கரையை போட்டு நீங்கள் அப்படியே அரிசி கஞ்சியாக வெறுமனை பால்லாம் எல்லாமே குடிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்குது. இது கொதிக்கும் போது நமக்கு எவ்வளோ கஞ்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பால் சேர்க்கலாம். இப்போ நான் பாலை இதோடு சேர்க்க போகிறேன், பாலை இப்போ இதில் ஊற்றுறேன். இப்போ பால் சேர்த்த உடனே அதோடய டயட் எப்படி வந்துருக்கு, எப்படி லிக்விடாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு முதல்ல கொடுக்கும்போது வெறும் கொஞ்சம் கொஞ்சம் லிக்விடாக தான் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாலிடாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கஞ்சி மாவை கூட போட்டுக்கணும். முதல் நாளைக்கு நம்ம இப்படி தான் வந்து லிக்விடாக தான் கொடுப்போம். இப்போ கொதிக்குது இல்லையா, இப்போ நமக்கு தேவையான சுகரை இதோட ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் சுகர் சேர்க்க போகிறேன், சுகர் எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ போட்டுனா போதும். சுகர் சுகர் வேணா சுகரு, நீங்கள் பால் சேர்க்கல தயிர் சேர்க்குறீங்கன்னா தயிரும் உப்பும் சேர்த்துக்கணும். இப்போ நான் சுகர் சேர்க்குறேன். இப்போ சுவையான இந்த புழுங்கரிசி கஞ்சி ரெடியாக இருக்குது. இதை தான் நம்ம வந்து பிள்ளை பெற்ற உடனே அவங்களுக்கு கொடுப்போங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த டயட் வந்து ரொம்பவே நல்லது, ஒன்றும் பண்ணாத சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. அவங்க நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கும் கொடுப்பாங்க, டயட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது செசரியன் ஆனவங்களுக்கும் இதை கொடுப்பாங்க. இப்போ சுவையான இந்த புழுங்கரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதுதான் முதல்ல லிக்விட் டயட்டாக கொடுப்பாங்க, கொடுத்து அதுக்கப்புறம் தான் மெது மெதுவாக சாலிடை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்பெஷலி சிசேரியன் ஆனவங்களுக்கெல்லாம் இந்த லிக்விட் டயட் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது உங்களுடைய டாக்டர்ஸும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனையும் பொறுத்து உங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கலாங்கிறத டாக்டர் சொல்லுவாங்க. கஞ்சி கொடுக்கலான்னு சொன்னால் இந்த கஞ்சி வந்து ஒன்றுமே சைட் எஃபெக்ட்ஸ்லாம் கிடையாது, உடம்புக்கு நல்லாயிருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காது. இது புழுங்கரிசி கஞ்சி, வறுத்த புழுங்கரிசி கஞ்சி. இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும், நம்ம இது வீட்டுக்கு வந்த பிறகு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இந்த கஞ்சியை டெய்லி நம்ம போட்டு குடிக்கலாம். சுவையான கஞ்சி ரெடி. இந்த போரேஜ்னும் சொல்லுவாங்க. இந்த கஞ்சி வந்து குடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும், அமிர்தமாக இருக்கும் இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு. இது வந்து பிள்ளை பெற்றவங்களுக்கு மட்டும் இல்லை, உடம்பு சரியில்லாதப்போ கூட கஞ்சி போடும்பொழுது இந்த கஞ்சி வந்து உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் கொடுக்க முடியும். நல்லாயிருக்கும், அவங்களுக்கு நாக்கு வந்து ஒரு மாதிரி கசந்து போய் அப்படிலாம் இருக்கும் இல்லையா, ஜுரங்கெல்லாம் வரும்போது அப்போயும் இந்த கஞ்சி குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அவங்களுக்கு. நார்மலாகவே நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி கஞ்சி போட்டு குடிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கதம்ப மாலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் தயவுசெய்து எங்களிடம் சொல்லுங்கள் ப்ளீஸ். நன்றி, வணக்கம்.